நான்கு திசைகளிலும் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல அவங்களுடைய எண்ணங்கள் என்னன்னா கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு இந்த தூதர்கள் எல்லாம் இருந்து அந்த காற்று மற்றும் எல்லா மேற்கொண்டு அழிவையும் அவர்கள் செய்வதற்கு ரெடியாக இருக்கிறார்கள். ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரை கோளுடைய வேறொரு தூதுவன் சூரியன் உதிக்கும் திசையில் இருந்து ஏறி வர கண்டேன். இப்ப அவங்க நிக்க ரெடியா நிக்கிறாங்க மேற்கொண்டு ஆக்ஷன் பண்றதுக்கு. இப்ப ஒரு தேவதூதன் வர்றாரு, அவன் பூமியையும் சமுத்திரத்தையும் சேதப்படுத்துகிறதற்கு அதிகாரம் பெற்ற அந்த நான்கு தூதரையும் நோக்கி, நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரரின் நெற்றிகளில் முத்திரை போட்டு தீர்மளவும் பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதீர்கள் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டான். இப்ப இவங்க ரெண்டு பேரும் நாலு பேரும் ரெடியா இருக்காங்களாம். எதுக்கு ரெடியா இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பூமியையும் சமுத்திரத்தையும் சேதப்படுத்துகிறதுக்கு, அதாவது தேவனுடைய மேற்கொண்டு அந்த ஏழு எக்காலங்கள் ஏழு கலசங்கள் அந்த அந்த காரியங்களை செய்வதற்கு ரெடியா இருக்காங்க. அப்போ ஒரு தூதன் சொல்றாரு, வே ஸ்டாப், நாம் ஏன் ஸ்டாப் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரரின் நெற்றிகளில் யாரெல்லாம் தேவனுக்கு பணிவிடை செய்திருக்கிறார்களோ, த சர்வன்ட் ஆஃப் த லார்ட், அவங்க மேல என்ன பண்ணுமா, நெற்றிகளில் முத்திரை போட்டு தீரும் அளவும் பூமியையும் சமுத்திரங்களையும் சேதப்படுத்தாதிருங்கள் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டான். இப்ப இந்த தேவதூதன் சொல்றாரு, கொஞ்சம் வெயிட் பண்ணு, ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி ஒரு வேலை இருக்கு, நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு சில தேவனுடைய பிள்ளைகளின் மேல ஊழியக்காரர்களின் மேல நாம அவங்க நெற்றியில முத்திரை போடணும் அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. அது வரைக்கும் நீங்க சேதப்படுத்த வேணாம், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஒரு க்வெஸ்சன் வருது, இது என்னது நெற்றிகளிலே முத்திரை போடுகிறது அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம முத்திரையை கொடுத்து ஏற்கனவே ஐந்தாம் அதிகாரத்துல பார்த்தோம், சீலிங், அதாவது அந்த புஸ்தகத்தை ஏழு சீலிங் பண்ணியிருந்துச்சு. அந்த சீலிங்க்கு அடையாளம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொசஷன், இது யார் கையில இருக்கு, இல்ல இது யாருடைய பொருள். உதாரணமா சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, நிறைய மாடு வந்து ரோட்ல தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அப்ப எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபாரினர் வந்திருந்தாரு, அவர் வந்துட்டு இவ்வளவு மாடு இருக்க இது யார் யாரு எந்தெந்த ஓனர்னு எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு கேட்டாரு. நானு அந்த மாடு காதுகிட்ட இருக்கிற ஒரு சிம்பலை காமிச்சேன், பாருங்க இந்த சிம்பல் தான் இது யாரு இதுக்கு ஓனர்னு சொல்லுது அப்படின்ட்டு. அதே மாதிரி அந்நாட்களில் கூட என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தன்னுடைய அடிமைகளுக்கு யார் யாரெல்லாம் அடிமையா இருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு டாட்டு மாதிரியோ இல்ல ஒரு சிம்பல் மாதிரி அந்நாட்டிலேயே போடுவாங்க. அப்படி போட்டாங்கன்னா அதனுடைய அடையாளம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க இவங்களுக்கு சொந்தமானவங்க. இப்ப உதாரணமா இந்த ஃபேமிலி ராஜா ஃபேமிலிக்கு இந்த முத்திரை, இல்ல மந்திரி ஃபேமிலிக்கு இந்த முத்திரை அப்படின்ட்டு அவங்க அவங்களுக்கு அவங்கவுங்க வேலைக்காரங்களுக்கு ஒரு அடையாளம் வச்சிருப்பாங்க. சோ அந்த மாதிரி முத்திரை போடுவாங்க. பிறகு அது ஏன் நெத்தியில அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது இட் இஸ் விசிபிள், மற்றவங்களுக்கு தெரியற மாதிரி அந்த முத்திரை காணப்படும். இப்பொழுது அந்த முத்திரை யாருக்கு சொந்தம் சொல்லுது, பிறகு அது மாத்திரமல்ல அது ப்ரொடெக்ஷன், யாரெல்லாம் அந்த முத்திரை வச்சிருக்காங்களோ மித்தவங்களும் அவங்கள வந்து தொட முடியாது. ஏய் நீ அடிமை தானே, நான் நீ வா அப்படின்ட்டு அவங்க கடத்திட்டு போக முடியாது. ஏன்னா அவங்க யாருக்கு சொந்தம், இன்னொருத்தருக்கு சொந்தம். சோ யாராவது அவங்களை கடத்திட்டு போனாங்கன்னா அவங்க உடனே அவரு அந்த வீட்டுக்காரர் தேடி வருவார். அது மாத்திரமல்ல இந்த சீலிங் எதை சொல்லுது அப்படின்னா, பவரை சொல்லுது, இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பவர். இப்ப உதாரணமா இவர் இந்த முத்திரை வச்சிருக்கிறதுனால அந்த கடையில போயிட்டு இந்த வீட்டுக்காரரு இந்த வீட்டு ஓனர் இந்த பொருளை வாங்கிட்டு வர சொன்னாரு அப்படின்ட்டு அவர் கேட்டு வாங்கிட்டு வரலாம். ஏன்னா அவருடைய முத்திரை இவரு கையில இருக்கு. அது மாத்திரமல்ல ப்ராமிஸ், இவரு அந்த முத்திரையை போட்டனால ப்ராமிஸ் இருக்கு, இந்த மனுஷனை அவர் பாதுகாத்துக் கொள்வார், அவர் மீட்டுக் கொள்வார் என்று அந்த முத்திரை வளர்க்கிறது. சோ இப்ப இந்த தேவதூதர்கள் வந்து இவங்க நெத்தியில வந்து முத்திரை போடணும். நெத்தினா லிட்ரலா நெத்தியா இல்ல பாக்குற ஒரு இதமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டுல தேவன் தன்னுடைய வசனத்தை தன்னுடைய நெற்றிகளிலும் கைகளிலும் அவர்கள் எப்பொழுதும் தரித்திருக்க வேண்டும் என்று சொல்கிறார்.
அப்போ ஒரு சிலர் யூதர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஓ நம்ம நிஜமாவே நெற்றிலேயும் நம்ம கைகளிலும் அடையாளம் அவங்க கட்டிக்கணும் அப்படின்ட்டு என்ன பண்ணாங்க, ஒரு சின்ன ஒரு சுருள்ல எழுதி ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி பண்ணி அவங்க நெத்திலையும் கைகளிலும் கட்டிக்கிட்டாங்க. எல்லாரும் எல்லா யூதரும் அந்த மாதிரி கடைபிடிக்கிறது இல்லை, ஆனா ஒரு சில யூதர்கள் மட்டும் இந்த மாதிரியா கடைபிடிச்சாங்க. அப்ப அது மாதிரியா லிட்ரலா இது ஒரு முத்திரை அப்படி இருக்குமா அந்த யூதர்கள் மாதிரி தன் தலையில இருக்கிறதா அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இல்லை. ஜஸ்ட் இவங்க வந்து அதாவது செப்பரேட்டர், எப்படி ஒரு மாடுக்கு ஒரு முத்திரை, இது இவனுடைய மாடு அப்படின்னு சொல்றதுக்கு ஏதாவது ஒரு சின்ன அடையாளம் இருக்குதோ, விசிபிளா இருக்கிறோ, அதே போல இவங்க வந்து பாதுகாக்கப்படுகிறாங்க, தே ஆர் மை ட்ரெஷர் பொசஷன் அப்படின்னு சொல்றதுக்காண்டி இந்த அடையாளம் இங்கே உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இது எப்ப நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நாம சபைக்குள்ளாக கடந்து போயிட்டு இருக்கோம், அதற்கு பின்பாக தெசலோனியர் 5வது அதிகாரத்துல சொல்லுகிறது, நாமெல்லாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம், அதற்கு பின்பாக இந்த அந்திகிறிஸ்து வந்து வெளிப்படுகிற நாட்கள், அதாவது அந்த தேவனுடைய மகா கோபாக்கினியுடைய நாட்கள் வரப்படும். அந்த நாட்கள்ல ஒரு 3.5 இயர்ஸ், 3.5 இயர்ஸ்ல இந்த ஜனங்கள் முத்திரை போடப்படுவார்கள். இப்ப நாம மேற்கொண்டு யார் முத்திரை போடப்படுவாங்க அப்படின்னு நாம பார்ப்போம். ஆனா அது எப்ப நடக்க போகுது அப்படின்னா, வரப்போகிற நாட்களில இது இந்த தேவனுடைய மகா கோபாக்கினியின் நாட்களில இது நடக்க போகிறது. சரி, மேற்கொண்டு நாம பார்ப்போம். இப்ப நாம இங்க பார்த்தோம், இவங்களெல்லாம் முத்திரை போடணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப யார் முத்திரை போடப்படுவார்கள்? தேவனுடைய இங்க பார்த்தோம், தேவனுடைய ஊழியக்காரர். யார் இந்த ஊழியக்காரர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க 4வது வசனத்திலிருந்து சொல்றேன், முத்திரை போட்டவர்களின் தொகையை சொல்ல கேட்டேன். இஸ்ரேல் புத்திரருடைய சகல கோத்திரங்களிலும் முத்திரை போடப்பட்டவர்கள் 140,000 பேர். யூதா கோத்திரத்தில் முத்திரை போட்டப்பட்டவர்கள் 12,000. ரூபன் கோத்திரத்தில் முத்திரை போட்டப்பட்டவர்கள் 12,000. காத் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. ஆசேர் கோத்திரத்தில் முத்திரை போட்டவர்கள் 12,000. நப்தலி, சிமியோன், இசக்கார், யோசேப்பு, பெஞ்சமின் என்று இங்கே 12 கோத்திரத்தை அங்கே சொல்கிறார். 12 ஒவ்வொரு கோத்திரத்திலும் இருந்து 12,000 பீப்புள் வந்து அங்கே முத்திரை போடப்படுகிறார்கள். ஆக டோட்டல் எவ்வளவு பார்த்தீங்கன்னா 1,44,000. இப்ப இந்த 1,44,000 யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர்கள் இஸ்ரேல் புத்திரத்தாருடைய சகல கோத்திரங்களும். இவர்கள் சாதாரண இஸ்ரேல் புத்திரர் மாத்திரமல்ல, சகல கோத்திரம், 12 கோத்திரம் இருக்கிறது இஸ்ரேலிலே, அந்த 12 பேரிலும் இருந்து இது எடுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப ஒரு கேள்வி வருது, இந்த 12,000 ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்து 12,000 வருதே, கரெக்டா 12,000ஆ இல்ல ஏறக்குறைய முன்ன பின்னவா, இல்ல ஒரு நம்ம ஏதாவது இப்போ உதாரணமா நம்ம சொல்றோம் இல்லைங்களா, கடையில போய் ஒரு 5 கிலோ வாங்கிட்டு வா இந்த காசுக்கு அப்படின்னு அனுப்புனா, கரெக்டா 5 கிலோவா இல்ல குத்துமதிப்பா அந்த அந்த ரேஞ்சா அப்படின்ட்டு ஒரு கேள்வி வருது. நீங்க பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா, எப்போதெல்லாம் போருக்கு இஸ்ரவேல் ஜனங்கள், இஸ்ரேல் ஜனங்களை தேவன் அங்கே எண்ணுவதற்கு, இந்த மாதிரியாக எண்ணுவதற்கு கட்டளையிடுகிறார். ஆக இப்போ உதாரணமா நீங்க பாத்தீங்கன்னா, உபாகமும் மற்றும் எக்ஸரஸ் யாத்ராகமும் இந்த புஸ்தகங்களில் பார்க்கும் பொழுது இதே போல அங்கேயும் கூட எண்ணிக்கை நடப்பதை காண்கின்றோம். ஸோ இந்த நம்பர் வந்து ஒரு டோட்டல் நம்பர், இட் இஸ் நாட் எக்ஸாக்ட்லி லைக் 12,000. அவர் ஜான் உட்கார்ந்து 1, 2, 3, 4, 5, 6 அப்படின்ட்டு அவர் எண்ணிட்டு இருக்கல, இவ்வளவுல இருந்து இவ்வளவு பேர் வந்திருக்காங்க, ஒரு ஃபுல் நம்பர் அப்படின்னு சொல்ல விரும்புகிறார். இப்ப அடுத்த கேள்வி வருது, இந்த 144,000 பேர் யார் அப்படின்ட்டு. ஒரு சிலர் என்ன சொல்றாங்க, இப்போ உதாரணமா யோகாவின் சாட்சிகள் இருக்காங்க, இல்ல மோர்மன்ஸ், அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா,
144,000 महा उपद्र कड़क्रोम आगे नापत्ना इन सीर चल रहा सभी लक्षार अब क्लियारा इस्रवेल पुत्र सकल को सभी इस्रेल जनங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இதுவரைக்கும் நிறைய பேர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளல கிறிஸ்துவை தங்களுடைய மெசியாவாக ஏற்றுக்கொண்டு இந்த கடைசி நாட்களிலே அவர்கள் இப்படி உண்மையுள்ளவர்களாக இருப்பார்கள் அப்பொழுது இந்த முத்திரையை பெறப்பட்டு அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள் பிறகு மறுபடியும் ஐசாயா 11:15 எகிப்தின் சமுத்திர முனையை கர்த்தர் முற்றிலும் அழித்து தம்முடைய காட்சியின் வலிமையினால் நதியின் மேல் தமது கையை நீட்டி ஏழு ஆறுகளாக பிரித்து ஜனங்கள் கால்நடையினால் கடந்து போகும்படி பண்ணுவார் இஸ்ரேல் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் அவர்களுக்கு இருந்தது போல அசீரியாவிலே அவருடைய ஜனத்தில் மீதியானவர்களுக்கு ஒரு பெரும் பாதையாயிருக்கும் மறுபடியும் அவர்கள் எப்படி எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டார்களோ அதே போல தங்களுடைய தேசத்திற்கு தன்னுடைய இடத்திற்கு வந்து சேருவார்கள் பிறகு ஏசாயா 12:12 இஸ்ரேல் புத்திரரே நீங்கள் ஒவ்வொருவராய் சேர்க்கப்படுவீர்கள் அகைன் திஸ் இஸ் இன் ஃபியூச்சர் இன்னும் இந்த ப்ராமிஸ் இன்னும் முழுமையாக அடையவில்லை பிறகு இங்க பாருங்க எசேக்கியேல் 37:21 நீ அவர்களை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால் இதோ நான் இஸ்ரேல் வம்சத்தாரை அவர்கள் போயிருக்கும் ஜனங்களிடத்திலிருந்து அவர்களை அழைத்து சுற்றிலும் இருந்து அவர்களை சேர்த்து அவர்களை அவர்கள் சுய தேசத்திலே வரம் பண்ணி அவர்களை இஸ்ரவேலின் மலைகளாகிய தேசத்திலே ஒரே ஜாதியாக்குவேன் ஒரே ராஜாவாக அவர்கள் எல்லோருக்கும் ராஜாவாக இருப்பார் அவர்கள் இனி இரண்டு ஜாதிகளாக இருப்பதில்லை சோ மறுபடியும் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த இஸ்ரேல் தேசத்திலே கூட்டி வருவார் சோ திஸ் இஸ் தி ஃபியூச்சர் ப்ராமிஸ் அப்ப வந்து இஸ்ரேல் ஜூடா என்று ரெண்டாக பிரிந்து இருக்காது முழுவதுமாக ஆக்குப்பை பண்ணுவார்கள் எகிப்து தேசத்திலிருந்து அந்த இஸ்ரேல் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா பகுதியிலும் அவர்கள் இருப்பார்கள் என்று இந்த பழைய ஏற்பாட்டிலே அவர் வாக்குத்தத்தம் பண்ணினார் இந்த வாக்குத்தத்தம் இதுவரைக்கும் நடந்திருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்சியலா தான் நடந்திருக்கு முழுமையுமாக நடக்கல அவங்களுக்கு தேசம் கிடைத்ததா கிடைத்தது
இஸ்ரேல் புத்திரத்தாருடைய சகல கோத்திரங்களிலிருந்து முத்திரை போடப்பட்டவர்கள். அவர்கள் வருங்காலத்திலே இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவர்கள் சாட்சிகளாய் காணப்படுகிறார்கள். ஆகையினாலே தேவன் அவர்கள் மேல் தன்னுடைய முத்திரையை போட்டு அவர்களை இந்த கோபாக்கினியின் காலத்திலே அவர் அவர்களை பாதுகாப்பார். ஓகே, இப்ப மறுபடியும் நாம கண்டினியூ பண்ணுவோம். இப்ப ஒன்பதாவது வசனம், இவைகளுக்கு பின்பு இந்த முத்திரை போட்டதற்கு பின்பாக முதல் என்ன பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஏஞ்சல் வந்து சொல்றாரு, முதல் நிறுத்துங்க, கொஞ்சம் ஒரு வேலை, முக்கியமான வேலை இருக்கு. என்ன வேலை இருக்கு? தேவனுடைய ஊழியக்காரர் எல்லாரும் பிள்ளையும் முத்திரை போடணும். யார் அந்த ஊழியக்காரர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 144,000 பேர். யார் அந்த 100,000? ஒவ்வொரு கோத்திரத்திலும் இருந்து 12,000 பேர். யார் அந்த ஒவ்வொரு கோத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 12 யூத கோத்திரம், இஸ்ரேல் கோத்திரத்தார். இப்ப ஒரு ஜனங்களை அவர் பாதுகாத்துட்டார். இப்ப இன்னொரு குரூப்பான ஒரு குரூப்பையும் பார்க்க போகிறோம். இப்ப இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புள், இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரர்களிடம் இருந்து வந்ததும் ஒருவனும் என்ன கூடாதமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கியை தரித்து தங்கள் கைகளில் குறுத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். இப்ப இன்னொரு குரூப் இங்க இருக்கு. இது யாரு? ஒருவேளை சேம் குரூப்பா, இந்த 140,000 குரூப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க ஒரு கிளியரா சொல்றாரு, இவைகளுக்கு பின்பு, திஸ் இஸ் த செகண்ட் ஒன், இவைகளுக்கு பின்பு நான் பார்த்த பொழுது இதோ சகல ஜாதிகளிலும், முதல்ல சொல்லப்பட்டிருந்தது இஸ்ரேல் ஜாதிகள்ல இவ்வளவு பேரு, இது சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரர்களிலிருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாதுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கியை தரித்து தங்கள் கைகளில் குறித்தோலைகளை பிடித்து சிங்காசனத்துக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். சரி, இது ஒரு திரளான ஜன கூட்டம். முதலாவது பார்த்தது அவர்கள் பூமியில இருக்கிறவர்கள், பூமியில இந்த 144,000 யூத கூத்திரத்தார். இவர்கள் எங்க இருக்காங்க அப்படின்னா, சிங்காசனத்துக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் இருக்கிறார்கள். எப்படி 5வது அதிகாரத்துல நாம் எப்படி எவ்ரி ட்ரைப், எவ்ரி டங், எவ்ரி லாங்குவேஜ் ஜனங்கள் அங்க இருக்கிறாங்களோ அதே போல இவங்களும் இருக்கிறாங்க. யார் இவங்க? அதைத்தான் இங்க மேற்கொண்டு நாம பார்க்க போகிறோம். அவர்கள் மகா சத்தமிட்டு ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். அவர்கள் அவங்க என்ன பண்றாங்கன்னா, இதோ ரட்சிப்பின் மேன்மை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். தூதர்கள் யாவரும் சிங்காசனத்தை மூப்பறியும் நான்கு ஜீவன்களின் மேல் சூழல் நின்று சிங்காசனத்துக்கு முன்பாக முகம் குப்புற விழுந்து தேவனை தொழுத்து கொண்டு, ஆமேன், எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக, ஆமேன் என்றார்கள். எப்படி 4வது அதிகாரம் 5வது அதிகாரத்துல சிங்காசனத்திற்கு முன்பாக எப்படி எல்லா ஜனங்களும் விழுந்து வணங்கி துளித்துக் கொள்வதை பார்க்கிறோம், அதே போல இவர்களும் இங்கே என்ன பண்றார்கள் அப்படின்னா, தேவனுக்கு முன்பாக சிங்காசனத்துக்கு முன்பாக தொழுது கொள்கிறார்கள். இப்ப யார் இவங்க? அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார், எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டான். இப்ப நாம கேட்டோம் இல்லையா அதே கேள்வி, யார் இவங்க, இவங்க எங்க இருந்து வந்தாங்க என்று கேட்டான். அதற்கு நான், ஆண்டவனே, அது உமக்கு தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். பாருங்க, இப்ப அந்த ஐடென்டிட்டி யாரு அப்படின்னு அந்த தேவதூதன் சொல்றாரு. இவர்கள் யார் என்றால், மிகுந்த உபத்திரவத்துல, அதாவது
உபத்திரவ நாள் என்று ஒரு நாள் வரப்போகிறது. அந்த உபத்திரவ நாட்களிலே இவர்கள் தேவனுக்கு விசுவாசமாய் ஒருவேளை இருந்து அவர்கள் மரித்தவர்களாய் காணப்படக்கூடும். அவர்கள் இப்ப பரலோகத்தில் இருக்கிறார்கள். இது யார் அப்படின்னா, சகல ஜாதிகளிலும் சகல கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாசைக்காரர்களிலும் வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாதமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள். இவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்றால், தேவனுக்கு முன்பாக இருக்கிறார்கள். இவர்கள் தேவனை தொழுது கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் மிகுந்த உபத்திரத்தில் வந்தவர்கள். தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். இங்கே ரெண்டு காரியங்களை நீங்க கவனிக்கணும். ஒண்ணுன்னா, உபத்திரவத்துல ஒருவேளை இவர்கள் மரித்திருக்கலாம். இயேசு ஆட்டுக்குட்டியானோருக்கு பின் சென்று ஒரு சிலர் நாம் வரப்போகிற அதிகாரத்தில் பார்க்க போகிறோம், மரித்தும் இருக்கிறார்கள். அப்படி மரிக்கும் பொழுது இந்த உலகம் என்ன பார்த்து சொல்லுது அப்படின்னா, ஓ இவங்கெல்லாம் வந்து தேவனுக்குன்ட்டு அவர்கள் மரித்தார்கள், இந்த இவங்கெல்லாம் கடவுள் காப்பாத்தலையே, இவங்கெல்லாம் இப்படி செத்து போயிட்டாங்களே, தே ஆர் லூசர்ஸ் அப்படின்ட்டு இந்த உலகம் பார்த்து சிரிக்குது. ஆ என்னைய பாரு, நான் வீடு கட்டியிருக்கேன், என்னைய பாரு நான் எவ்வளவு பணக்காரனா இருக்கேன், எவ்வளவு வசதியா வாழ்ந்துகிட்டு இருக்கேன், ஆனா இவங்க என்ன பண்றாங்க, எல்லாத்தையும் இழந்துட்டு இப்படி இயேசுக்கு இயேசுன்ட்டு விட்டுட்டு என்னுடைய வாழ்க்கையே விட்டுட்டு இப்படி மறிச்சுட்டாங்களே, செத்துட்டாங்களே அப்படின்ட்டு இந்த உலகம் வந்து அவங்கள பார்த்து சிரிக்குது. ஆனா இங்க நாம என்ன பாக்குறோம் அப்படின்னா, தே ஆர் நாட் லூசர், தே ஹவ் கெயின்ட் வேர் இன் ஹெவன். அவங்களுக்கு என்ன அங்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்கே அவர்களுக்கு வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தட் மீன்ஸ் தே ஆர் ரைச்சியஸ். அவர்கள் ஆட்டுக்குட்டியாண்டிய ரத்தத்திலே தங்களை வெளுத்தவர்கள். அவர்கள் இப்பொழுது பரிபூர சுத்தமாக தேவனுக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் இப்பொழுது பரலோகத்தில் காணப்படுகிறார்கள். 15வது வசனம், ஆனபடியால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவர்களுடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர்கள் இவர்களுக்குள்ளே வாசமாயிருப்பார். இவர்கள் இனி பசி அடைவதும் இல்லை, இனி தாகம் அடைவதும் இல்லை, வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை. சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் அண்டை நடத்துவார். தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்றான். பாருங்க, இந்த வரப்போகிற அந்த உபத்திரமான நாட்களிலே இந்த ஜனங்கள் தேவனுக்கு என்று தேவனுடைய பிள்ளையாக ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்திலே தங்களை அவர்கள் வெளுத்து கொண்டு தேவனுக்கென்று வாழ்ந்தார்கள். அதனாலே இவர்கள் எல்லாம் மரித்தும் கூட காணப்படுகிறார்கள். நிறைய பேர் இவங்களை என்ன பண்ணாங்க அப்படின்னா, கொலை செய்தார்கள், அவர்களை எரித்தார்கள், பட்னியாயிருந்தார்கள், பிறகு தாகமாய் தாகத்தோட அவர்களை விட்டு விட்டார்கள். வெயிலிலே இல்லை உஷ்ணத்திலே அதெல்லாம் அவர்களை போட்டு வாட்டி எடுத்தார்கள். ஆனா இப்போ அங்கே அவங்களுக்கு என்ன சொல்லப்படுது அப்படின்னா, ஆனபடியால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள். இவங்கெல்லாம் எங்க இருக்காங்க அப்படின்னா, தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிறார்கள். சிங்காசனத்து மேல் வீற்றிருக்கிறவர்கள் இவர்களுக்குள்ளே வாசமாயிருப்பார். அதாவது he spread his tent over them, தன்னுடைய எப்படி டேபர்நாக்கிள் அந்த டென்ட் உள்ளாக இவர்களை எல்லாம் உள்ளே வைக்கிறார் அப்படின்ட்டு நம்ம பார்க்கிறோம். இவர்களுடைய ஆலயத்திலே அவர்களை சேவிக்கிறார்கள். இந்த பரலோகத்திலே நாம் ஆலயம் இருப்பதை ஏற்கனவே பார்த்திருக்கிறோம், வரப்போகிற நாட்களிலே கூட காண்போம். ஆனால் 21வது அதிகாரம் 22வது அதிகாரத்திலே அங்கே பரலோகத்திலே நியூ ஜெருசலேமிலே அங்கே ஆலயம் இல்லை. ஏனென்றால் தேவன் தாமே அவர் ஜனங்கள் மத்தியிலே அவர் வெளிச்சமாயிருப்பார். ஆக இங்க இந்த ஆலயத்துல இதுவரைக்கும் அந்த 20வது அதிகாரம் வரைக்கும் பரலோகத்திலே ஆலயம் இருப்பதை பார்க்கிறோம், ஆர்க் ஆஃப் த கவனன்ட் இருப்பதை பார்க்கிறோம், தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி போன்று அந்த காரியங்களாம் இருப்பதை நாம் வரப்போகிற நாட்களிலே பார்ப்போம். ஆனால் 21-22வது அதிகாரத்திலே புதிய எருசலேம் வந்த பின்பாக அந்த ஆலயம் இருக்காது. ஆனால் இப்பொழுது இந்த ஸ்டேஜ்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, யாரெல்லாம் அவர்கள் மரித்திருக்கிறார்களோ, இயேசுக்கென்று சாட்சியாய் மரித்திருக்கிறார்களோ, இப்பொழுது அவர்கள் பரலோகத்திலே தேவனுக்கு முன்பாக இருக்கிறார்கள். அவர்களை பசியமில்லை, இனி தாகமும் அடைவதில்லை, வெயிலாவது
உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை. சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவருக்கு ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகின்றலை நடத்துவார். பாருங்க, சங்கீதம் 23வது சங்கீதத்துல எப்படி சொல்லுகிறது, ஒரு மேய்ப்பன் தன்னுடைய ஆட்டுக்குட்டியை வழி நடத்துவது போல, ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகின்றலை நடத்துவது போல. இந்த நாம் இந்த பூமியிலே கஷ்டப்பட்ட நாட்களுக்கு எல்லாம் தேவன் பிரதிபலிதமாக அவர்களுக்கு எல்லாவற்றையும் தருவார். தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். God himself இவங்களுடைய கண்ணீரை யாவையும் துடைப்பார் என்றான். சரி, இப்ப ஆரம்பத்துல நான் ஒரு கேள்வி கேட்டேன் இல்லைங்களா, How to escape God's wrath? பழைய ஏற்பாட்டில தேவனுடைய கோபாக்கினியிலிருந்து எப்படி ஜனங்கள் தப்பித்தார்கள்? பழைய ஏற்பாட்டில பார்த்தோம், ஆபிரகாம் மற்றும் லோத்தினுடைய குடும்பம், நோவாவினுடைய குடும்பம், இஸ்ரவேல் ஜனங்கள், இவர்கள் எல்லாம் தேவனுடைய கோபாக்கினியை அவர்கள் நாட்களிலே கூட காணப்பட்டார்கள். அந்த வேளையில கூட அவர்கள் விசுவாசத்தினாலும் தேவனுடைய பற்றி கொண்டிருக்கிற காரியத்தினாலும் அவர்கள் மீட்கப்பட்டார்கள். இன்றைக்கு நாம் எப்படி நாம் தேவனுடைய கோபாக்கினியிலிருந்து தப்பித்துக் கொள்வது? இன்றைக்கு மாத்திரமல்ல, வரப்போகிற நாட்களிலே தேவனுடைய கோபாக்கில் இருந்து எப்படி தப்பித்துக் கொள்வது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்கெல்லாம் எப்படி தப்பிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தினாலே, ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினாலே அவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். நீங்களும் கூட பாருங்க, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தால் நம்மை கழுவி அவரை உண்மையாய் பின்பற்றுங்கள். அப்படி பின்பற்றுகிற வேலையிலே நாமும் கூட வரப்போகிற கோபாக்கினியிலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியும். ஒருவேளை இந்த உலகத்துல நாம மரித்து போலாம், ஆனால் வரப்போகிற அந்த இட்டர்னல் லைஃப்ல நாம் மரித்து போக மாட்டோம். பிறகு இஸ் தேர் எ மீனிங் ஃபார் அவர் சஃபரிங்? நம்முடைய இந்த துன்பத்திற்கு ஒரு பொருள் இருக்கிறதா? நாம் ஏன் இந்த உலகத்துல கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ் இந்த ஒருவேளை நாம இப்ப கஷ்டப்படலாம், கிறிஸ்டியனா இருந்து நிறைய பேர் கஷ்டப்படலாம். இப்ப உதாரணம் பாருங்க, நீங்க கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ப்ரமோஷன் கிடைக்கிறது இல்லை. நீங்க கிறிஸ்டியனா இருக்கிறபடினாலே நிறைய பொருட்களை இழக்கிறீங்க. கிறிஸ்டியனா இருக்கிறபடினாலே நிறைய பேர் உங்களை ஏமாத்துறாங்க. இதெல்லாம் கூட எனக்கும் நடந்திருக்கு பாருங்க, நிறைய பேர் ஏமாத்திருக்காங்க, ப்ரமோஷன் கிடைக்கல, நான் கிறிஸ்டியன் அப்படின்னாலே நம்மளை ஒதுக்கி வைக்கிற ஜனங்கள் கூட இருக்காங்க. பட் இதுக்கெல்லாம் ஒரு மீனிங் இருக்கிறதுனா, ஒன் டே God will wipe away our tears and he will spread his tabernacle over us. அவர் தன்னுடைய ஆலயத்திற்குள்ளே நம்மை பிரவேசிக்க பண்ணுவார். ஒரு நாளிலே தேவன் தாமே நம் கண்ணீரை துடைப்பார். அதுதான் நமக்கு கொடுத்திருக்கிற ப்ராமிஸ். The eternal life, God himself, he will with us. He will wipe away our every tears. சரி, How come loving God will pour out his wrath? இது ஒரு கஷ்டமான கேள்வி. எப்படி அன்பான தேவன் இந்த கடைசி காலத்துல இவ்வளவு பஞ்சம், பட்டினி, கோபாக்கினை பூமி மேல ஊற்றப்படுகிறது பார்க்கிறோம். இன்னும் வரப்போகிற அந்த 7 எக்காலங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா, 1/3 பூமி அழிவதையும் தண்ணீர் இரத்தமாக மாறுவதையும் நாம் அங்கே பார்ப்போம். பிறகு பஞ்சம், உணவுப் பொருட்கள் இல்லாமல், பிறகு லோக்கஸ்ட், அந்த வெட்டுக்கிளிகள் வருவது, அந்த மாதிரியான காரியங்கள் எல்லாம் கூட வரப்போகிற அந்த 7 ட்ரம்பட் அந்த ஜட்ஜ்மெண்ட்ல பார்ப்போம். ஸோ அப்பெல்லாம் ஒரு கேள்வி வருது, எப்படி அன்பான கடவுள், ஒரு லவ்விங் காட், இதை கொடுக்க முடியும்? அதே போல ஒரு அம்மா தன்னுடைய பிள்ளை ஹேண்டிகாப்டா இருக்க ஒரு பிள்ளையை பார்த்து, ஆண்டவர் ஏன் எனக்கு இந்த இப்படி ஒரு பிள்ளையை கொடுத்துருக்கிறாரு, ஒரு நல்ல பிள்ளையை கொடுத்துருக்கலாமே, ஏன் அன்பான கடவுளா இருந்தா எனக்கு மட்டும் இப்படி கொடுமை செய்யணும் அப்படின்னா, நாம இப்ப பாவமான உலகத்துல நாம் இருக்கிறோம். இந்த பாவ உலகத்துல நாம் இப்படிப்பட்ட காரியங்களை நாம் சந்திக்க கூடும். ஆனால் ஒரு நாளிலே தேவன் இந்த பாவத்தை நீக்குவார். அப்பொழுது எல்லாம் சரியாக்கப்படும். தேவன் நமக்கு சரியானதை செய்வார். ஆனால் இந்நாளிலே பாவத்தை தண்டிக்க வேண்டும். பிகாஸ் ஹி இஸ் எ ரைஸ்டியஸ் ஜட்ஜ்.
இன்னைக்கு பாருங்க உலகத்துல சுத்தி முத்தி பாத்தீங்கன்னா ஏமாத்துறவங்க கொள்ளையடிக்கிறவங்க இப்படிப்பட்ட ஜனங்கள் தான் நல்லா இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தண்டிக்கப்பட வேண்டும். ஓகேனா லவ்விங் காட் ஹீ நீட் டு பனிஷ் ஆல் தீஸ் திங்ஸ். தட்ஸ் வை காட் இஸ் போரிங் அவுட் ஹிஸ் ராத் அப்பான் திஸ் எர்த். அது மாத்திரமல்ல காட் இஸ் கிவன் மெனி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் ஹியூமன் டு ரிபென்ட். நிறைய தடவை ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று அநேக சந்தர்ப்பங்களை வளர்த்து வழங்கி இருக்கிறார். ஆனாலும் மனிதர்கள் மனம் திரும்பாமல் இருக்கிறபடினாலே தேவன் தன்னுடைய கோபாக்கினியை அந்நாட்களிலே ஊற்றப் போகிறார், வரப்போகிற நாட்களிலே ஊற்றப் போகிறார். ஆனால் இவைகளுக்கு எல்லாவற்றிலும் மத்தியிலும் தேவன் என்ன பண்ணுகிறார் அப்படின்னா தன்னுடைய கோபாக்கினியை ஊற்றுகிற வேலையிலே கூட அவர் தன் தெரிந்து கொண்ட ஜனங்களை அவர் பாதுகாக்கிறார். அது வரப்போகிற நாட்களில் மாத்திரமல்ல இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் கூட அந்த கேரண்டி இருக்கு. எப்படி ஒரு கோழி, சாதாரண ஒரு சின்ன கோழி தன்னுடைய குஞ்சுகளை பாதுகாக்க முடியுமோ, அதே போல கோழியை படைத்த தேவன் தன்னுடைய பிள்ளைகளை அவர் பாதுகாக்க வல்லவராயிருக்கிறார். ஒருவேளை இந்த பூமியிலே நாம் மரித்தாலும் தேவன் பரலோகத்திலே நம்முடைய கண்ணீரை துடைக்கிறவராயிருக்கிறார். இந்த பூலோகத்தில் இருக்கிற இந்த ஆயுசு நாட்கள் கம்மி, டெம்பரவரி. ஆனால் பரலோகத்துல நாம் தேவனோட கூட நாம் முகமுகமாக அங்கே அவரை தொழுது கொண்டு அதுதான் இங்க பார்க்கிறோம். இந்த ஜனங்கள் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா சிங்காசனத்துல இருக்கிறவரை பார்த்து ஆமென், எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும் சதா காலங்களிலும் உண்டாவதாக என்று தேவனை தொழுது கொள்கிறார்கள். பிகாஸ் we will be delighted there. We will be happy there. Because of that, one day we will go there. So, இன்னைக்கு ஒருவேளை நீங்க கஷ்டத்துக்குள்ளாக இருப்பீர்கள் என்றால், இந்த COVID-19 சிச்சுவேஷன்ல எனக்கு வேலை போயிருச்சே, எனக்கு சம்பளம் கம்மியாயிருச்சே அப்படின்ட்டு நீங்க ஒருவேளை புலம்பிக்கிட்டு இருந்தா, இதோ தேவன் சொல்கிறது இந்த கோபார்க்கினி நாட்களிலும் கூட ஒரு என் ஜனங்களை பாதுகாக்கிறேன், நான் தெரிந்து கொண்ட ஜனங்களை பாதுகாக்கிறேன், இஸ்ரவேலரை கைவிடவில்லை, இதோ எல்லா கோத்திரத்தாரையும் கைவிடவில்லை, நான் அவர்களையும் பாதுகாக்கிறேன், அவ்வளவு தூரம் பாதுகாக்கிற நான் உங்களை நான் பாதுகாக்க மாட்டேனா? உங்கள் பிரச்சனைகள் எனக்கு தெரியாது என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? நான் உங்களையும் பார்க்கிறேன். உங்களுக்கு உங்கள் குடும்பத்திலே இருக்கிற சூழ்நிலையும் நான் அறிந்திருக்கிறேன். உங்களையும் ஜீவ தண்ணீரண்டையும் நடத்துவேன், உங்கள் கண்ணீரையும் நான் துடைப்பேன் என்று தேவன் நமக்கும் கூட இந்த வாக்குத்தத்தம் பொருந்தும். ஆகையினாலே இப்பொழுது நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். இந்த ஜெபத்திற்கு பின்பாக ஏதாவது கேள்வி இருக்குமே என்றால் உங்கள் கேள்வியை நான் பதில் சொல்ல விரும்புகிறேன். நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். கர்த்தாவே, இதோ இந்த COVID-19 உம்முடைய கோபாக்கினியை போல தோன்றுகிறது. ஆனாலும் சுவாமி, இந்த பூமியிலே அநேக பாவம் செய்கிறார்கள், பாவமான காரியங்களை கெட்டதையே செய்து கொண்டிருக்கிறார்கள். உம்முடைய கோபாக்கினை ஒரு நாளிலே வரப்போகிறது. அந்த கோபாக்கினை எப்படி இருக்கும் என்று இப்பொழுது நாங்கள் உணர முடிகிறது இந்த COVID-19 சிச்சுவேஷன் மூலமாக. கர்த்தாவே, ஒரு நாட்களிலே நீர் இஸ்ரவேல் கோத்திரத்தாரையும் சகல திறமான ஜனங்களையும் திரளான ஜனங்களையும் பாதுகாப்பீர், அவர்கள் கண்ணீரை துடைப்பீர், ஜீவ தண்ணீரண்டி அவர்களை நடத்துவீர், ஆலயத்துக்குள்ளாக அவர்கள் இருப்பார்கள், எங்களையும் கூட அதே போல வைத்திருக்கிறபடினாலே ஸ்தோத்திரம். எங்களையும் கூட ராஜாக்களும் இதோ பிரதான ஆசாரியருமாய் மாற்றியதுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நீர் இன்றைக்கும் எங்களை பாதுகாக்கிறீர், பாதுகாத்துக் கொண்டிருக்கிறீர், இன்னும் பாதுகாப்பீர் என்று விசுவாசத்தோடு கூட இருக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, அவர்களையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க, அவர்கள் கண்ணீரை தொடங்க, வருங்காலத்துல மாத்திரமல்ல இப்பொழுதும் கூட அவருடைய கண்ணீரை துடைத்து ஆறுதல் படுத்துங்க, ஜீவ தண்ணீரண்டே அவர்களை நடத்தி சொல்லுங்க. இயேசுவின் நாமத்துல வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். இப்போ ஒரு கேள்வி இருக்கு. Yes, I just want to ask. Yes. We are in the first stage of this wrath, whatever it is. Is this the first stage or just the beginning that what we are taking, this tribulation, all this? It's in the first stage, like. Yeah, this is the first stage. Before this, there will be some peace treaty according to Daniel chapter 9.
இஸ்ரேல் ஜனங்களுக்கு வந்து there will be some promise this leader will say you know I will make you peace and all those things then from this six sea judgment will be happen here that time this is the beginning of this tribulation okay. No, that what you told, no, pastor, like that, no, as we Christian, no, wherever we go, we have to see that when they tell that we are Christian, they treat us somewhat, but that is right from our part as what Christ has done, sacrifice. Yes. So it is our duty to follow His steps, and no, whatever the. Enemies or whatever others are doing, but patiently to take it and just keep it in prayers and walk. Yes. So God will show us the steps. Yes. Yeah.